வணக்கம். தீபாவளி அப்படின்னாலே காரணம் தெரியுதோ இல்லையோ, ஆனால் கலெக்ஷன் போயிடும்னு துணிக்கடையில் நிரம்பி வழியிற கூட்டம் தான் நமக்கு ஞாபகம் வரும். நம்ம தீபாவளி கொண்டாட்டத்தில் என்னெல்லாம் நடக்கும், இதோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு பினோரா டைம்ஸ். தீபாவளி கொண்டாட்டம் பற்றி பார்த்தோம் அப்படின்னாலே, என்னதான் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நம்ம மாறினாலும் இந்த காலண்டரை பார்த்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத தேடிக்கிட்டு இருக்கிறதே ஒரு சுகம்தான். குழந்தைங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளித்து சாமி கும்பிட்டு இனிப்பு வகைகள்லாம் சாப்பிட்டு வராத சொந்தங்களை வாங்க வாங்குன்னு கூப்பிட்டு பட்டாசு வெடியெல்லாம் கொளுத்தி போட்டுட்டு பயங்கரமாக கொண்டாடினாலும், புதுசாக ரிலீஸ் ஆகிற படத்துக்கு முன்னாடியே கொண்டாடிட்டு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை ஓடும் ஓடாது அப்படின்னு கருத்துக்களை பரப்பிட்டு ஒரு சைடு கொண்டாடினா, இன்னொரு சைடு நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இருக்கவே இருக்குது பாப்பையா பட்டிமன்றம். விதவிதமான பலகாரங்களை விருப்பத்தோடு சமைச்சு எல்லாரும் ஒரு வழியாக தீபாவளியை கொண்டாடுறப்போ, இந்த புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களுடைய அளப்பறை தலை தீபாவளின்ற பேரில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஆனாலும் நல்லாயிருக்கும். அட இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தீப ஒளியாலையும் பட்டாசு ஒளினாலையும் நிறைஞ்சு கலக்கும் அந்த இரவு. போனஸுக்காக ஏங்குறவங்களுக்கு போஸ்ட் கொடுக்கவே நேரம் பார்த்தாது, அந்த அளவுக்கு செல்ஃபி அல்லும். அந்த அளவு நம்ம சிறப்பாக கொண்டாடுற தீபாவளிக்கு எதிர்ப்புகளும் கிளம்பாமல் இல்லை. அதுக்கான காரணம் தீபாவளியா இல்லை தீபாவளி உருகிறதுக்கான கதை தானா அப்படின்றத பார்க்கலாம். இந்த தீபாவளியுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வழக்கமாக சொல்லிட்டு வர ஆன்மீக கதைகள் மாதிரி தான் இருக்கும். பொதுவாக என்ன இருக்கும், ஒரு அசுரன் இருப்பான், அவன் மக்கள் எல்லாம் துன்புறுத்துவான், தனக்கு ரொம்ப பலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் இருப்பான். இல்லை ஏதாவது சிவன் மாதிரியான கடவுள்களை நோக்கி கடுமையாக தவம் இருக்கிறப்போ, கடவுள் வந்து முன்னாடி தோன்றப்போ அவர்கிட்ட வந்து கேட்குற வரத்தில் மொத வரமே எப்போவுமே தான் இறக்காத வரம் வேணும் அப்படின்னு தான் எல்லா அசுரனுமே கேட்பாங்க. வழக்கமாக கடவுளும் அப்படிலாம் உனக்கு தர முடியாது, அப்படி வந்து எங்களுடைய ரூல்ஸ் கிடையாது, அதனால நீ வேற ஏதாவது வரம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நான் இவங்க கையால் தான் இறக்கணும் அப்படின்ற மாதிரியான வரம் தான் வாங்குவாங்க. அந்த வரத்தை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அட்டாக்கே தேவர்களை தான் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மக்களை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே தேவர்கள் வந்து கடவுள் இன்னொரு கடவுள்கிட்ட போய் வந்து முறையிடுவாங்க, இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடவுள் வந்து ஒரு அவதாரம் எடுப்பார். இப்படி தான் இந்த கதையிலையும் முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு அரக்கன் இருந்தானா, அவன் பூமியை பாயா சுருட்டி கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டானா. படைப்பு தொழிலை செய்யறதுக்கு பூமி இல்லையே அப்படின்னு கவலைப்பட்ட பிரம்மா விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாரா. விஷ்ணு பன்றியா மாறி அரக்கனோட சண்டை போட்டு அவனை கொன்னுட்டு பூமியை மீட்டாரா. பூமிக்கு தன்னை மீட்ட பன்றியின் மீது காதல் வந்துருதான். ஸோ பன்றியும் சரி அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாரா. அந்த மகன் தான் நரகாசுரன் அப்படின்ற அரக்கன். நரகாசுரனும் எல்லா அசுரர் மாதிரியே பிரம்மன் கிட்ட தவம் இருந்து அவர்கிட்ட வந்து வரம் கேட்கிறாரு. பிரம்மன் கிட்ட இரவாத வரன் கேட்குறப்போ அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு பிரம்மன் சொல்றப்போ, வேற வரம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, சரி எங்கள் அம்மா தான் வந்து என்னை கொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் வரம் வாங்கிடுறாரு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு தாயுமே தன்னோட மகனை கொல்ல சம்மதிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வரத்தை வாங்கிட்டு வழக்கம் போல தேவர்களை அட்டாக் பண்ணுறாங்க. தேவர்கள் விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. இப்போ கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கிற விஷ்ணு அந்த நரகாசுரன் கிட்ட போர் புரிய போவார். ஸோ இந்த நேரத்தில் கிருஷ்ணருக்கு சத்தியபாமா மனைவியாக இருப்பாங்க. இந்த நரகாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் பயங்கரமாக சண்டை வரும். இந்த நேரத்தில் கிருஷ்ணர் மயங்கி விழுந்துருவார். இதை பார்த்துட்டு பொறுக்காத சத்தியபாமா அந்த நரகாசுரனை கொல்றதுக்கு வந்துருவாங்க. இந்த பெண்ணால் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்பவே அந்த நரகாசுரனை கொன்றுவாங்க சத்தியபாமா. இறக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நரகாசுரன், நான் இறந்த இந்த நாளை வந்து யாருமே ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும், இனிப்பு வகைகள்லாம் பரிமாறி எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சத்தியபாமா கிட்ட வரம் வாங்கிடுவாங்களா. சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் வதம் பண்ணிட்டு அது எண்ணெய் தேய்ச்சி தலையில் குளிச்சு அன்னைக்கு வந்து முடிச்சிடுறாராம். அதனால தான் நம்மளும் காலையில் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சு பட்டாசு வெடி வெடிச்சு நம்ம வந்து இந்த திருநாளை கொண்டாடுறோமா. இது வெறும் கதை தான், இது வரலாறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை எதிர்க்கிறவங்களும் இருக்கு, இல்லை இது நம்மளுடைய ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. என்னதான் இது சரி தப்பு அப்படின்னு பேசப்பட்டாலும் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகும், இல்லை இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்பவே எப்படா லீவ் விடுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை விட சந்தோஷத்தை எதுவுமே அனுபவிக்க மாட்டா. இந்த நேரத்தில் வெளிநாடு வெளியிடங்கள்லாம் வந்து வேலை செய்கிறவங்க தன்னுடைய குடும்பம் குழந்தைங்களோட அவங்க அம்மா வீட்டுக்கு
தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணுறப்போ அவங்களுடைய அம்மாவோட மனசும் வந்து குளிராமல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாசு வெடிவெடிக்கிறது அப்படின்றது என்னதான் மாசு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதை நம்பியே பல தொழிலாளர்களும் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஒரு பக்கம் வருமானமும் ஒரு பக்கம் வந்து செலவுகளை இழுத்து விடுற மாதிரியான பண்டிகை தான் தீபாவளி. எது எப்படியோ ரொம்ப பாதுகாப்பான முறையில் நீங்களும் தீபாவளியை கொண்டாடி மகிழுங்க. ஹரா டைம்ஸ் சேனல் சார்பாக எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.